ஆராசாவை கண்டிக்கவில்லை என்றால் தேர்தலில் அதன் பின்விளைவை முதல்வர் காண்பார். திருச்சியில் சோழியர் வெள்ளாளர் சங்க மாநிலத் தலைவர் எச்சரிக்கை. சோழியர் வெள்ளாளர் சங்க மாநிலத் தலைவர் மருத்துவர் செந்தில்குமார் மற்றும் பல்வேறு மாவட்ட சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாமக்கல் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆராசா ஒட்டு மொத்த பிள்ளைமார் சமுதாயத்தையே ஒருமைப்படுத்தி பேசியுள்ளார். வோ சிதம்பரம் பிள்ளை அவர்களை தலைவராக்கிவிட்டார்கள் என்பதை சிலர் தலைவராக்கிவிட்டானுங்க என கூறியுள்ளார். இது பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆராசாவை முதல்வர் கண்டிக்க வேண்டும், ஆராசாவும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து அவர்கள் அளித்த பேட்டியை காணலாம். முக்கியமாக இதில் நமது தமிழக முதலமைச்சருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக நாமக்கல்லில் நடந்த ஒரு அரசியல் மேடையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆராசா அவர்கள் ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயத்தையே ஒருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். அதாவது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நாங்கள் தலைவராக்கிவிட்டோம் அப்படின்றத தலைவராக்கிவிட்டானுங்க என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தில். அனைத்து வெள்ளாளர்களும் பிள்ளைமார் ஒரு பட்டத்தின் பேரில் வரார்கள். இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இதை வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் இங்கே வர சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை, அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேச தியாகி. அது போன்ற ஒரு தியாகியை நாங்கள் வந்து ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக நாங்கள்லாம் வந்து வணங்குகிறோம். அது போன்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவர் வந்து தன்னோட சொந்த மகனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து ஐயா பெரியாரிடம் வந்து கொண்டு போய் வந்து கெஞ்சி கேட்டார்ன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சொற்கள்கள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தி இருக்கும்போது ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயமே வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மேடை பேச்சு பேசும்போது இனி வரும் காலகட்டத்தில் ஐயா முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கிறது தான், இனி வரும் காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு இது மாதிரியான ஒரு ஒருமைப்படுத்திய ஒரு சொற்களோ காயப்படுத்துறது மாதிரி ஒரு வேகமான ஒரு பேச்சோ எந்த ஒரு சமுதாயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்தால் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல உங்கள் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு நான் வந்து இதை வந்து சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் எல்லா பலவேறு இடங்களில் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க, தொட்டியத்துலேருந்து ஐயா வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாமும் எங்களோட கூடி இருந்து இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் அதை முன்வைக்கிறோம். தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்போட தான் நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே வந்து திரும்ப வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தி இது வந்து ஒரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இன்னும் கையில் எடுத்து அது ஒரு பெரிய பெருசாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட இதை கேட்டுக்கிறோம். வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்றத நம்புகிறோம், நாங்கள் தெரிவிக்கிறாங்கன்றத நம்புகிறோம், நாங்கள் தெரிவிக்கலன்ற பட்சத்தில் அப்புறம் அதை பற்றி நம்ம அதை பற்றி பேசிக்கிறோம். இல்லை அது வந்து இப்போ வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றது தான் நாங்கள் எல்லாமே வலைதளத்தில் இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவர் கேட்பாருன்ற நம்பிக்கையில் இருக்கோம். அப்படி கேட்கலன்ற பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணணுன்றது வந்து நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, எல்லாத்தோடையும் கலந்து பேசி இது வந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போம். இது மாதிரி பேசக்கூடாதுன்றதை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து அவர் பேசுகிறாரு பேசலைன்றது எனக்கு பர்டிகுலர் எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த இதில் பிள்ளைமார் சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இது மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் நாங்கள் முன்வைக்கிறோம். பேசாமல் இருக்கிறத உங்கள் தலைமை கண்டிக்கணுங்க. அவங்க கண்டிக்க தவறினால் நிச்சயமாக இந்த பிள்ளைமார் சமுதாயமும் அனைத்து வெள்ளாளர் சமுதாயமும் இதுக்கு எதிராக வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கை எடுப்போம்.
எங்கள் சமுதாயம் யார் எங்கள் சமுதாயத்துக்கு உதவி பண்ணுறாங்களோ ஒத்துழைப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம். இல்லாட்டி எங்களோட எதிர்ப்பாடு எல்லா விஷயத்துலையும் தெரியுங்க. ஏறத்தால எம்பி தொகுதியில் 25-30 தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சமுதாயம். ஆனால் நிச்சயமாக எங்களை அவமானப்படுத்துகிறவங்கள நாங்கள் ஆதரிப்போங்கிறது நடக்காது. அதுக்கு உண்டான ஒரு தீர்வை தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும். தவிர்த்துனா நிச்சயமாக அது அடுத்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அது எலெக்ஷன் இல்லை, கண்டிப்பாக எலெக்ஷன் டயத்தில் அந்த முடிவு எடுப்போம். ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து எப்போ நம்ம சமுதாயத்துக்கு வந்து யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களோட ஆதரவு இருந்துகிட்டு இருக்கு. நாங்கள் கலந்து பேசிகிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் அது சொல்லுவோம். நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஆர் ராசா அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல அப்படின்னாக்கா மாநில தலைவர்களுடைய அனுமதியோட ஒரு கூட்டம் போட்டு, ஆலோசனை கூட்டம் போட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுற எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலேயும் தருப்பூடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அது தலைவர்களுடைய ஆணைக்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம், கும்பகோணம், மாயவரம், தஞ்சாவூர், திருச்சி, முசிறி, தொட்டியம், அப்படியே போயிட்டு இருக்கு, பாலசமுத்திரம், நாமக்கல், சேலம், இது எல்லா இடத்துலையும் வந்து டெல்டா மாவட்டங்களில் நல்ல பிள்ளைமார் சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதில் எல்லாருமா சேர்ந்து தான் இதோட முடிவே எடுத்தோம். ஏன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா, கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருந்தோம். அதை வந்து ரத்து செஞ்சுட்டு சரி ப்ரெஸ் முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து கேட்டுப்போம், முன்வைப்போம் அப்படின்ற முடிவு எடுத்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம். தனியாக இருக்காங்க அப்படின்றதோட எல்லோரும் இருந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக டைம் வரும், நேரம் வரும்போது அந்த நேரத்தில் எல்லோரும் ஒன்று சேருவோம். கண்டிப்பாக 2.5 கோடியிலேருந்து 2.5 கோடி பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்து சமுதாயத்தில், பிள்ளைமார் சமுதாயத்தில். உங்களுக்கு தெரியாததில்ல, இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இங்கே இன்னைக்கு பேசணும்னா நாளை யூஎஸ்லேருந்து அடுத்து வெள்ளாளர்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரீச் இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட் வந்து வெள்ளாளர் சமுதாயத்துக்கு, பிள்ளைமார் சமுதாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து அந்த அதனோட பயன் அவங்களுக்கு தெரியும். அது கண்டிப்பாக